எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் உலகத்தில் வந்து முக்கியமான ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து கும்பா தாங்க பாடிட்டுருக்கு. எவனுமே உருப்படியில்லை, எல்லாம் 2% 3% இறங்கிட்டு இருக்கான். கடைசியாக உழுக ஆரம்பிச்சிட்டானு நம்ம ஆளுகளும். நம்ம ஆளுகளும் இவ்வளோ நாள் நல்லா ஸ்ட்ராங்காக ஷேர் மார்க்கெட் நின்றுட்டு இருந்தது, இப்போ நம்ம ஆளுகளும் உழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவதுங்க, நம்ம ஒரு பரீட்சைக்கு கஷ்டப்பட்டு படித்து 100 மார்க்குக்கு பரீட்சை எழுதுனா நம்மளுக்கு 100க்கு 100 கிடைக்காது. அதுலேயே ஒரு 10-20 மார்க் போக ஒரு 70-80 மார்க் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுலேயும் பக்கத்தில் இருக்க உட்காந்துருக்கிற வந்து சரியாக எழுதலை, அவன் சரியாகவே எழுதலை, அதனால் உன்னுடைய மார்க்கை நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கிற 70 மார்க்கையும் குறைச்சி விட்டு விட்டு 50 மார்க்குக்கு போட்டு கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் வேர்ல்டு மார்க்கெட் சரியில்லை, ரஷ்யாக்காரனுக்கு உக்ரைன்காரனுக்கு சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட் வந்து அப்படியே இறக்கி விட்டுட்டுருக்கானு. இந்த பேட்டர்ன் மட்டும் கீழே உடச்சி கீழே வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக 15,500 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ குயிக்காக வரும் அப்படிங்கிறதான் தெரில. அதனால் இப்போ என்ன பண்ணணும், பணம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஷாப்பிங் போக ஆரம்பிக்க வேண்டியதான். இதுக்கு முன்னாடி பல இடங்களில் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். இந்த தடையும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பு இல்லை, அதாவது 100% கேரண்டி கிடையாது. பட் பணம் இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து மேலே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த சப்போர்ட்டில் ஒரு இடம் வாங்கி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்ததுக்கப்புறம் 15,500 உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், ஒரு பையிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியெல்லாம் என்கிட்ட பணம் இல்லைங்கன்னா பெசாமல் அமைதியாக உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும் இந்த சமயத்தில். சரி, மார்க்கெட்டை மேலே ஏற்றுறான் இறக்குறான் என்னமோ பண்ணிட்டு போகிறான். இன்னைக்குதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன், நிஃப்டி பீஸும் சரி பேங்க் பீஸ், புதுசாக பேங்க் பீஸில் போய் இனி கால் எடுத்து வச்சுருக்கேன். இனி பேங்க் பீஸ் என்ன போகுது தெரில. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க பேங்க் பீஸில் ட்ரேட் பண்ணுங்கள், ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், கிரிப்டோவில் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபாரெக்ஸ்லையும் கிரிப்டோலையும் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு பேங்க் பீஸில் போய் பார்க்குறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம். நிஃப்டி பீஸ் ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம 1% எடுக்கிறோம் அல்லது 1 வாரத்துக்கு 1% எடுக்கிறோம் அப்படின்னா அதை முதல்ல பேங்க் பீஸில் அப்ளை பண்ணி அதில் வெளியே வருவோம். அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் கிரிப்டோலிலாம் போவோம். கிரிப்டோலில என்னங்க பிட்காயின் 30,000 போயிருன்றானுங்க. நல்ல வேலை அவன் 65,000 இருந்தான் போன வருஷம். நான் அப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். நான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனோடனே போய் ஒரு 1,000 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கினேன்னு வச்சுங்க, திருப்பூர்புல்ஸ் வாங்கி தான் பிட்காயின் 30,000 போய் 35,000 போகுதுன்னு சொல்லி பொருளை கிளப்பி விட்டுருப்பாங்க. நல்ல வேலை நான் கிரிப்டோவில் இது வரைக்கும் போகலை, போனால் பார்த்துக்கிடுவோம். நண்பர்களே, குரூடாயில் $100 மேலே தான் போகட்டும். உக்ரைன் மேலே ரஷ்யா குண்டு ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே குண்டு போட்டாலும் சரி தான், யூரோப் மேலே குண்டு போட்டாலும் சரி தான், என்னன்னா தான் என்ன, நம்மளுடைய நாட்டில் நம்ம ஷேர் மார்க்கெட்டினுடைய ஷோ கண்டினியூ ஆகி தான் ஆகணும். அதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை பூட்டி வச்சு உட்காந்து முடியுமா, உலகம் பூரா சண்டை போடுறானே நம்மளும் சாப்பிடாம உட்காந்து முடியுமா? அப்படி கிடையாது. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இயங்க தான் செய்யும். என்ன அவன் கடக்கடன்னு இறங்கி இன்னைக்கே நிஃப்டி வந்து 10,000 பாயிண்ட் வந்துடுறான் இல்லை 15,000 பாயிண்ட் வந்துட்டான்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நின்று மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படியே நம்ம பயத்திலேயே உட்கார வச்சுட்டு இருக்கான், அது ஒன்று தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா வந்து ட்ரூப்ஸை வந்து அனுப்பிச்சிட்டாங்க, சண்டை நடக்குது, யூரோப் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போடுறதுக்கு தயாராகிட்டு அப்படின்றாங்க. அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து டக்குன்னு நிஃப்டி ஒரு 10,000-5,000 போயிட்டான்னா ஒரே வாரத்தில் எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். அந்த கரடி வருதுன்னு சொன்னவங்களுக்கும் சந்தோஷம் தான். நம்ம வாங்கணும், ஷேரில் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கிற நம்மளுக்கும் சந்தோஷம் தான். டக்குன்னு ஒரு 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ வாங்கிட்டு சிவனேனு கொந்துக்கலாம். அதுலேயும் வந்து யூஎஸ்ஏல வந்து பெரிய ஹெஜ் ஃபண்ட்ஸு, இவர் வாரன் பஃபட்னுடைய கம்பெனி பெர்க்ஷைர், இவங்க எல்லாமே வந்து ரெடியே கேஷோட கொந்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஏன் இப்போ ஓடி போய் வாங்க மாட்டேங்கிறாங்க, மார்க்கெட் வந்து இன்னுமே வேல்யூவேஷன்ஸ் கம்மியாகணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னுமே அவங்க வாங்க ஆரம்பிக்கல. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று வந்து ஃபாரினர்ஸ் ஒரு 2,000 கோடி நம்ம மார்க்கெட்டில் பிடிச்சி விற்று வச்சுருக்காங்க. டிஐஸ் வந்து அதே 2,000 கோடிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் டிஐஸ்க்கு வந்து இப்போ பண பற்றாக்குறை வரத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா எல்ஐசியினுடைய ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட 65,000-70,000 கோடிக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த 70,000 கோடி ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் கூட பணத்தை உள்ளே போலின்னு வச்சுங்க, பூரா பணத்தையும் நம்ம ஆளு யார் போடுற மாதிரி இருக்கும்? டிஐஸ், நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், இவங்கெல்லாம் தான் பணத்தை போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடும்பொழுது இப்போ நம்ம டெய்லி 2,500 கோடிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்டுக்குள்ள டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அப்போ அந்த பணத்தை கொண்ட எல்ஐசிக்கு நம்ம போடுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு வந்து நம்ம பெருசதுல போய் வாங்க முடியாது ஒரிஜினல் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ எல்ஐசி ஐபிஓ என்ன கேட்டால் இன்னொரு 2-3 மாதத்துக்கு தள்ளி கூட போட்டிருந்துருக்கலாம். இந்த வாரனுடைய டீட்டெயிலாம் முடியட்டும், கடைசிக்கு 16 முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் தள்ளி ஒரு ஏப்ரல் இல்லை மே ஜூனில் கூட போட்டிருந்துருக்கலாம். பட் எனிவே 26-28 மாதிரி டேட் வருது போல். அது என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில் வருட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு டிஐஸ்க்கு பணம் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான்.
நண்பர்களே, ஹிஸ்டாரிக்கலி வரலாற்று பூர்வமாக இந்த மாதிரி கீழே வர்றப்பவெல்லாம் வந்து ஜம்ப் பண்ணி நிஃப்டி போகிறான். உங்களுக்கு 5% 3% 4% லாபம் கிடைக்கும். கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து 8வது தடவையாக மார்க்கெட் வந்து கீழே வருது. இதுக்கும் கீழே பழைய லோ கீழே போவானா என்னங்கிறது தெரியாது. பட் யாராவது இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கான், இயர் லோ பக்கத்தில் வந்திருக்கான். பாருங்கள், யுனைடெட், எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப்ன்னு இப்போ நம்ம பார்க்குறக்கு வந்து நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரேட்டில் வந்து 30% லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ 365 days, அதாவது ஒரு வருஷ கால அளவில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டோ கார்ப்பெல்லாம் வந்து இன்னும் 20% லோவில் தான் இருக்கான். பிபிசிஎல் 15% லோவில் இருக்கான். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் அப்படின்னு வரக்கூடியவனு, அதாவது ஒரு இப்போ கரண்ட் ரேட்லேருந்து 25% மேலே வரக்கூடியவன் தான். ஸோ இந்த டைமில் யாராவது என்கிட்ட வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நல்லா லோ ப்ரைஸில் இருக்கிற சொல்லுங்கள் அப்படின்னா, மிக அழகாக போய் என்எஸ் இந்தியாவில் போயிட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா, அருமையாக எவன்லாம் லோ ரேட்டாக இருக்கானோ அவன்லாம் நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இப்போதைக்கு மிக அழகாக எவன் இறங்கியிருக்கான், கிட்டத்தட்ட ஹீரோ மோட்டோ கார்ப் ஒரு வருஷ கால அளவில் 21% இறங்கியிருக்கான். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இப்போவுமே நம்மளுடைய டைட்டன்லாம், டாடா ஸ்டீல்லாம் வந்து 60-70% இப்போவுமே லாபத்தில் தான் இருக்காங்க. பாருங்கள் எப்படி, நான் தான் சொல்கிறேன், நம்ம மார்க்கெட் தான் கடைசியாக உழுகிற மார்க்கெட்டாக இருக்கும். பட் உழுகும்போது நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணிடுங்க. நீங்கள் நான் என்ன ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், நான் ஐடி ஸ்டாக்ஸில் தாங்க பெரும்பாலும் முதலீடு பண்ணுவேன். விப்ரோலாம் வந்து இன்னும் இறங்கி வருது, இன்ஃபோசிஸ் நல்லா இறங்கி வருது, டிசிஎஸ்லாம் இன்றைக்கே இறங்கி தான் வர்றான். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்குகள் வந்து தொடர்ந்து கீழே வரும்பொழுது நல்ல ஐடி ஸ்டாக்ஸாக பார்த்து வாங்குற மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் பார்ப்பேன். ஐடி ஸ்டாக் மேலே தான் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, எங்க மார்க்கெட்டே டவுன் ஆகிட்டுருக்கு, ஸோ இந்த சமயத்தில் வந்து பென்னி ஸ்டாக்ஸில் என்ன ஜீரோ ஆகிடுமா இல்லை என்னதான் ஆகும் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், தெரிஞ்ச பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த சுஸ்லான், ஐடியா, டிடிஎம்எல், எஃப்சிஎஸ் சாஃப்ட், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலரான பென்னி ஸ்டாக்ஸ். அவனுங்கெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் டவுன் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. சில பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கான். இதுக்கு என்ன தெரியுங்களா காரணம், பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஆப்ரேட்டர்களால் ஆப்ரேட் பண்ணக்கூடியது தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு லிஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ சமீபத்தில் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 200-400 மடங்கு ஏறின சார். பாருங்க, இந்த கைசர் கார்பரேஷன், பிஎல்எஸ் இன்ஃபோடெக், அவன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கான். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட்டர் டிரைவன் அல்லது ஏதாவது நியூஸ் டிரைவன். இந்த ஐடியா ஸ்டாக்கெல்லாம் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் தான், இருந்தாலும் யாருனாலையும் ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அவ்வளோ கோடி கணக்கான ஷேர்ஸ் இருக்குது, எல்லா ஷேர்ஸையும் வாங்கினாதான் அதெல்லாம் மேலே போகும் அல்லது கீழே வித்தா கீழே வரும். அதனால் அதெல்லாம் வந்து நியூஸ் டிரைவன் பென்னி ஸ்டாக்ஸ். அந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நியூஸ் இருந்துச்சுன்னா ஏறும் அல்லது நியூஸ் நெகட்டிவ் வந்தால் கீழே வரும். பட் இந்த மாதிரி கேஎஸ்எல், பிஎல்எஸ்லாம் எவனுக்குமே என்ன ஏதுன்னே தெரியாது. இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் ஆப்ரேட்டர் டிரைவன் தான் மோஸ்ட்லி. ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கும். பாப்புலரான பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் டிரைவன் அல்லது நியூஸ் டிரைவன். பட் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிக்காத பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏறினாலும் ஏறலாம், இறங்கினாலும் இறங்கலாம், அதெல்லாம் பியூர்லி லக்கு தான். ஸோ அதே சமயம் நீங்கள் எடுக்கிற பென்னி ஸ்டாக் வந்து நல்லபடியாக இருந்து மேலே வந்து வித்துட்டிங்கன்னா வித்துட்டு வந்துடுங்க. சில பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயும் நீங்கள் விற்காமல் இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா உங்களால் விற்கவே முடியாது. மறுபடியும் நீங்கள் வாங்கின ரேட்டை விட கீழே போய் ஜீரோ ஆனால் கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது 10 பைசா 20 பைசாவில் வந்து நிற்பான். அந்த இடத்துலையும் வந்து பையரே ஒன்றும் இருக்க மாட்டான். ஸோ அதெல்லாம் பென்னி ஸ்டாக்ஸில் இந்த ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்து ஆப்ரேட்டர் டிரைவன் பென்னி ஸ்டாக்ஸ் கிடையாதுங்க, அது ஒரு தனி ட்ராக் பென்னி ஸ்டாக்ஸ். அது உங்களால் அந்த ஆப்ரேட்டரோட சேர்ந்து விளையாட முடிஞ்சால் அந்த ஆப்ரேட்டரோட நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க. ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் யார் நினைச்சாலும் ரெகுலேட் பண்ண முடியாது. முடிஞ்சால் ஏஎஸ்எம் லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது யூனிடெக்னு ஒரு பென்னி ஸ்டாக் பற்றி கேட்குறாருங்க. இது ஏன் அப்படி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. அவர் என்னன்றாரு, நான் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு 3.25 ரூபாய் இருக்கும்போது நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் 1,000 ரூபா 10,000 ரூபாய்ன்னு போன ஷேர் தான் இல்லைன்னு நான் சொல்லலை யூனிடெக். ஆனால் இப்போ அதில் ஒன்றும் வேல்யூவே இல்லை. அவன் கீழே 50 பைசாலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் 3.25 ரூபா வந்திருக்கான். இவர் 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். நீங்கள் 50,000 ரூபாய்க்கு வாங்கும் போதே இது வந்து ஒரு லாட்ரி சீட்டாக உண்டான ஷேர்னு தெரிஞ்சுதாங்க நீங்கள் வாங்கி இருந்திருக்கணும். பட் இந்த கம்பெனி டீலிஸ்ட் ஆகுமா இல்லையாங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேர்லாம் 15-20 வருஷமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூனிடெக்கு.
ஸோ ஏன் டீலிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ் நான் முடிஞ்ச தேடி கண்டுபிடிக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு டீலிஸ்ட் பண்ணுறக்குண்டான நியூஸ் எதுவும் வரல. இதெல்லாம் 20 வருஷமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஷேரு, திடீர்னு ஏன் டீலிஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் முடிஞ்சால் பார்த்து சொல்கிறேன். பட் தயவுசெய்து இந்த மாதிரி 50,000 ரூபாய் போட்டு ரிஸ்க் எடுத்திங்கன்னா கண்ணை மூடிட்டு யார்ட்டையுமே எந்த கைடன்ஸும் கேட்கக்கூடாது. நீங்கள் துணிஞ்சு தானே போய் எடுக்கிறீங்க, பணத்தை போடுறீங்க, 50,000 ரூபா வந்தால் வருது போனால் போகுது தான் உடனே, இல்லைன்னா இந்த மாதிரி ஷேர் பக்கத்துலேயே போகக்கூடாது, பயந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் பயந்துட்டீங்க தானே, 50,000 ரூபா ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் எடுத்திருக்கீங்க, திடீர்னு இந்த ஷேர்லாம் கும்பா பாடுதுன்னு யாரோ ஒருத்தர் டீலிஸ்ட் நியூஸை கிளப்பி விட்டுருக்காங்க, அப்போ உங்களுக்கு பயம் வருதானே? அப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு கப்பிக்கல் வச்சு கட்டடத்தை தான் நீங்கள் கட்டுறீங்க, பில்லர் போட்டு கட்டலின்னு தான் அர்த்தம். என் போர்ட்ஃபோலியோ காட்ட சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து மரண வேதனையாக தாங்க இருக்குது. நான் வந்து ஹோல்டிங்ஸு முதல்ல 120 ஷேர் இருந்தது, நான் சொன்ன அப்போவே ஏங்க இது மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக ஏவரேஜ் பண்ணுறக்கெல்லாம் காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஷேர்ஸை பிடிச்சி பட்டுன்னு விற்றேன். நான் விற்றதுக்கப்புறமே இப்போ நிறைய பேர் வந்து 10%, 20%, 30% கீழே இருக்காங்க அந்த ஷேர்லாம். நீங்கள்லாம் நிறைய பேர் கேட்டீங்க, எதுக்கு இந்தியாவை இப்படி வெட்டியாக விற்கிறீங்க, இதெல்லாம் நல்லா லாபத்துக்கு வரக்கூடியதுன்ட்டு. அப்படி கிடையாது, இந்த மாதிரி மார்க்கெட்லாம் நான் பல முறை பார்த்துருக்கேன். அதனால தான் பிடிச்சி 150 ஷேருக்கு மேலே இருந்தது வந்து மார்க்கெட் கீழே கண்டிப்பாக வீக்காகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் பிடிச்சி விற்று விட்டுட்டேன். விற்று விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 23,000 ரூபாய்க்கு மேலே நஷ்டம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அதுவும் நஷ்டமாக தான் இருக்கும், அதுலேயும் எப்படி ஒரு 10-15,000 ரூபா நஷ்டம் இருக்கும். இப்போ தான் நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ தாங்க நான் லாபத்துக்கு 15,000 ரூபா லாபத்தில் கொண்டு வந்து நிறுத்தினேன். அவன் என்னடா இப்போ மறுபடி -42,000 போயிட்டான். இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த முக்கிய குற்றவாளி யாருன்னு பார்த்தா இந்த நிஃப்டி ஃபியூச்சர் பிப்ரவரி ஃபியூச்சர் தான். அவன் கிட்டத்தட்ட 17,359 நான் 4 லாட் கையில் வச்சுருக்கேன், அதில் மட்டுமே 85,000 ரூபா நஷ்டம். ஒருத்தர் நிஃப்டி பீஸில் 20% லாபம் கிடைச்சா பரவாயில்லன்றார், அதை கேட்டு நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். 20% எல்லாம் எப்படிங்க நிஃப்டி பீஸில் லாபம் வரும்? நிஃப்டி பீஸுங்கிறது வந்து ஒரு நிஃப்டி, நீங்கள் ஒரு ஷேர் வாங்கலாம், 10 ஷேர் வாங்கலாம், அல்லது 1,00,000 ஷேர் கூட வாங்கலாம் நிஃப்டி பீஸில். நிஃப்டி பீஸ் வந்து 92 ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு நிஃப்டியை வந்து வாங்கிட்டு தான் அர்த்தம் இப்போ தற்போதைய கரண்ட் ரேட்டில். அதனால் நீங்கள் 20% லாபமெல்லாம் கனவுல கூட கனவுல நடக்கலாம், பட் இப்போ நிஜத்தில் நடக்காது. அதுவும் வந்து இப்போ ரஷ்யாக்காரன் உக்ரைன் மேலே குண்டை போடுற இந்த நேரத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் நிஃப்டி பீஸ் 20% மேலே போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு நாளைக்கு வந்து நிஃப்டி 5% ஏறி இறங்குதுன்னா நிஃப்டி பீஸும் 5% ஏறி இறங்கும். எங்காவது நிஃப்டி 5% ஏறி இறங்கி பார்த்துருக்கீங்களா? 1% 2% ஏறி இறங்குவானுங்க, அவ்வளோதான். 20% லாபமெல்லாம் கிடைக்காது நிஃப்டி பீஸில். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து புக் வேல்யூன்னு என்ன, ஷேர் ப்ரைஸ் என்ன, அது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறாரு. எங்க புக் வேல்யூன்னு என்ன தெரியுங்களாங்க, ஒரு ஷேர் ஒரு கம்பெனிக்கு என்னவெல்லாம் சொத்துக்கள் இருக்குது தற்சமயத்தில், அதே மாதிரி தற்சமயத்தில் என்னவெல்லாம் கடன்கள் இருக்குது, இந்த ரெண்டையும் கலைஞ்சிட்டு கடைசியில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு எத்தனை ஷேர் இருக்கோ அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. அப்படின்னு என்ன, புக் வேல்யூ பெர் ஷேர் அப்படிங்கிறது ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஷேர் ப்ரைஸும் கண்டிப்பாக 100 ரூபா இருந்தால் தான் ஒரு நியாயமான விலை. ஆனால் எங்காவது இப்படி நடக்குமா? ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே ப்ரீமியத்தில் தான் மோஸ்ட்லி 95% நடக்கும். அப்படின்னா என்ன, ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 200, 2,000, 3,000 அதனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து உண்மையான விலை. இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எடுத்துக்கோங்க, இருக்கிற கடனை பூரா அந்த சொத்தை வச்சு கழிச்சு விட்டுட்டு மீதி எவ்வளோ பணம் இருக்கோ டிவைட் பை அத்தனை ஷேர்ஸை போட்டிங்கன்னா ஒரு ஷேருக்கு புக் ப்ரைஸ் புக் வேல்யூ எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அதுவும் ஷேர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா அப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்கிறாரு ஏவரேஜ் பண்ணுற காசே இல்லையன்ட்டு. நம்ம மார்க்கெட்டினுடைய டிசைன் எப்படி தெரியுங்களாங்க, நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லேயும் வந்து ரொம்ப பணக்காரங்க இருப்பாங்க, ரொம்ப விவரமான இருங்கிறவங்களும் இருப்பாங்க, பட் எல்லாத்தையுமே ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது ஷேர் மார்க்கெட்டினுடைய டிசைன். எப்படி இவர் சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருந்தது, நான் ரொம்ப விவரமாக எல்லா பணத்தையும் கொண்டே போடக்கூடாதுன்னு எஸ்ஐபி முறையில் போட்டுட்டு இருந்தேன், மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா இவன் என்னடா ஏறிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் மொத்த பணத்தையும் கொண்டு வந்து போட்டேன், இப்போ என்னடானா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ பெரிய விவரமாக இருந்தாலும் நம்மளுடைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னுடைய நம்மளுடைய பிளானை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஐடியா வச்சுருக்கானுங்க. நண்பர்களே, இன்றைய வீடியோ வந்து உங்களுக்கு உதவியாக இருந்து என்ன பண்ணுறது, மார்க்கெட் கும்பா பாடிட்டுருக்கு. சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி, வணக்கம்.